அவையடக்கம்ங்கிறது எந்த நூல் எழுதினாலும் அவையை அடக்கி அல்லது அவைக்கு அடங்கி பாடக்கூடிய பாடல்கள். அது அந்த அவைக்கு அடங்கணும், கற்றோர்கள் இருக்கக்கூடிய அவைக்கு அடங்கி இருக்கணும், கல்லாதவர்களுக்குடைய அடக்கி அந்த அவையை அடக்கி நம்ம மேன்மட்டும் தெரியணும். அதனால் இரண்டு கருத்தும் இருக்க முடியாத பாடல்கள் இங்கே இருக்கும். முதல்ல மாலையன் மறையறியா ஆதிமார்க்கம் வையகத்து ஆகமம் வேதம் மற்றும் உள்ள நூலையெல்லாம் உணர்ந்து இறைவன் கழலை நோக்கும் நோன்மையரும் நோன்மை அருந்தவர் முன் யான் நுவலுமாறு வேலையுலாவும் திரைகள் வீசி ஏறி வேறேழும் ஒன்றாகி நின்றபோது சாலவுமான் குளப்படியில் தங்கி நின்ற சலமதுதான் நேரென்னும் தன்மைத்தானே அப்படிங்கிறார். சலமதுதான் நேர் என்னும் தன்மை என்ன சொல்ல வருகிறார் என்றால், தன்னை அடக்கி சொல்கிறார், நான் வந்து பெரிய ஆள் கிடையாது, நான் சின்ன ஆள். என்ன சொல்ல வந்திருக்கார், இப்போ சிவஞான சித்தியார் என்ற பெரிய நூலை சொல்ல வந்திருக்கிறார். இதை சொல்லும்பொழுது என்னென்ன சொல்லணும், வேதப்பொருளை சொல்லணும், உபனிஷத் பொருளை சொல்லணும், அகமப்பொருளை சொல்லணும், சிவபெருமானை பற்றி பேச வேண்டியிருக்குது, அவருடைய கல்யாண குணங்களை பற்றி பேச வேண்டியிருக்குது, இதையெல்லாம் நான் பேசிடுவேன்னு இப்போ நான் புறப்பட்டிருக்கப்போ இது எப்படி இருக்குன்னா, பெரிய கடல், அந்த பெரிய கடல் மொத்தம் எத்தனை இருக்குது உலகத்தில், ஏழு கடல் இருக்குது உலகம் சுற்றி, ஏழு கடல். இந்த ஏழு கடலுடைய திரைகளும் ஒன்றா சேர்ந்து ஒரே கடலாக ஆனதுன்னா அந்த கடல் எவ்வளோ பெருசு இருக்கும். அதை நான் எப்படி நினைத்து கொள்வது போல இருக்குன்னா, பசு இருக்கு இல்லையா, பசு பசு காலை ஊன்ன இடத்துல குழம்பு அடி இருக்கும்ல, குழம்பு அடி கால் சேர்த்துல பசு காலை ஊன்னதுன்னா அந்த இடத்துல சின்ன பள்ளம் ஏறப்பட்டது, அதில் தேங்கி இருக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணிக்கு ஒப்பு அந்த ஏழு கடலும் அப்படின்னு நினச்சிக்கிறது போல இருக்கு. நான் இந்த சிவஞான சித்தியாராக பாட வந்தது அப்படின்னு சொல்கிறது தான், இதான் பாடலுடைய கருத்து. எனக்கு புரியுதா, இப்போ பாட்டை பார்ப்போம். மால் அயன் மறை அறியா ஆதி மார்க்கம் இல்லை, ஆதி மார்க்கங்கிறது அது சைவத்தை குறிக்கிறது, சைவ சமயத்தை குறிக்கிறது. மார்க்கம்னா வழின்னு அர்த்தம் இல்லைங்களா, மார்க்கம்னா வழி. மார்க்க சகாயேஸ்வரர்னு ஒரு சாமியார்கார் மாயவர்கள், வழிகாட்டு மலர்லாருன்னு பேர், மூவலூரில், வெரி மூவலூரில் இருக்கேன். மாலையன் மறை அறியா ஆதி மார்க்கம், திருமாலாலே அறியப்படாது, பிரம்மனாலே அறியப்படாது, மறையினாலே அறியப்படாது. வேதத்தில் தான் முழுக்க சொல்லப்படுகிற இல்லையா, சொல்லப்பட்டிருக்கு கண்டறிய முடியல, இப்போதானே பண்டை மறை அறற்றன்னு பார்த்தோம். அப்போது மறையறியா ஆதி மார்க்கம் வையகத்து ஆகமம், அப்புறம் வேதமும் சொல்கிறார். வேதமும் முதல்ல வேதத்தால் அறியப்பட முடியாது, ஆனால் வேதத்துக்குள்ளே இருக்குதுன்னு சொல்ல வராது, வேதத்துக்குள்ளே சிவபெருமானுடைய திருவடி தானே இருக்குது, ஆனால் வேதத்தாலே தொடர முடியாது அப்படிங்கிறதுனால திரும்பவும் வேதம் வருகிறது. அகமும் வேதம் இந்த இடத்துல முதல்ல வந்தது வேதம் அப்படிங்கிறது, வேதத்தில் எல்லாம் கூட பொருள் தெரியாதது, பொருள் தெரியாத நிலை, அதுக்கடுத்து பொருள் தெரிந்த நிலை வேதம். ஆகமத்தை ஆகம் வந்தது போல வேதம் வருது இல்லையா, அகம் சிவபெரும் பொருளை தான் காட்டும், அப்போ வேதத்துக்குள்ளே அது இருக்குது அப்படிங்கிறது நமக்கு முதல் பிரமாணம் இல்லையா, அதனால் வேதம் திரும்ப சொல்கிறாரு. அறிய முடியாதது ஆதி மார்க்கம், வேதத்தால் அறிய முடியாது, ஆனால் அந்த வேதத்துக்குள்ளேயும் இருக்குது, தான் தான் இந்த பொருள், இதை தான் நம்ம சொல்கிறோம். தன்னுடைய சக்தி அறியாமல் அனுமார் இருந்தார்ல, அனுமாருக்கு அது வரைக்கும் தெரியாது. சம்பாதி அப்படிங்கிற கழுகு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு கடற்கரையில், எல்லா வானர கூட்டங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு, எப்படி இலங்கையில் தான் இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு அம்மையார், ஒன்று ஒரு அம்மா இருப்பாங்க, பேர் மறந்து போயிட்டேன், குகையில் போய் அவங்கள தொண்டு செய்யும்போது அம்மா சொல்லுவாங்க இலங்கையில் சீதை இருக்கிறா அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு, ராவணோட இருப்பிடம் சீதைன்னு தெரியாது இலங்கையை தெரிந்து கொண்டு, கடலை எப்படி தாண்டுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிரயத்தனமாக. அப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி, என்னால் எவ்வளோ தூரம் போக முடியும், எல்லாரும் எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னு ஒவ்வொரு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவன் சுக்ரீவனுடைய மகன், அவன் சொல்லுவான் என்னால் போக முடியும், அங்கே திரும்புறதுக்கு பலம் கிடையாது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, அப்போ வாய்ப்புத்திறனாகி அனுமான் மட்டும் சும்மாவே உட்காந்துருப்பான், அது ஒன்றும் இல்லை போட்டுருக்கு, நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியும். அப்போ தான் அவர் சுக்ரீவனால் இது ஜாம்பவனாலே சொல்லப்பட்டு நீ தாண்டு அப்படிங்கும்பொழுது தான் அவர் தன்னுடைய பலத்தை உணர்ந்து விஸ்வரூபம் எடுத்து அங்கேருந்து தாண்டி போய் திரும்ப அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இது வரார் அப்படிங்கிறத பார்க்கணும். ஜம்பிங் தான் கறக்கிறாருன்னு நம்பக்கூடாது, இங்கே ஜம்ப் பண்ணி அந்த கரையில் விழுது கை ஜம்புங்கிற அளவுக்கு போல, அதேமாதிரி அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இந்த கரைக்கு வந்திருக்காரு இல்லையா. இங்கேருந்து இவர் ஜம்ப் பண்ணி இந்தி அந்த பக்கம் போனார்ல, அவர் உழுந்த வேகத்துக்கு என்ன ஆனதா இலங்கை, ஒரு பக்கம் அப்படி அமைங்கி எழுந்துச்சான் அவங்க இருந்தான். அப்போ இந்த இலங்கையை காக்கிற ஒரு பொண்ணு கூட அங்கே இருப்பான், இலங்கை கங்காலட்சுமி, கங்காலட்சுமி, கங்காலட்சுமி வாசல், அது பேர் வேற ஏதோ பேர் இல்லை, லங்காலட்சுமிலாம் வராது, அத்தியாத்ம ராமாயணத்தில் லங்காலட்சுமி தான் அப்படியா. லங்கையை காக்கிற ஒரு பொண்ணு இருப்பா கரைக்கி, அவளுக்கும் அனுமாருக்கு சண்டை வந்துடும். அப்போ அப்போ கடுப்பாக அனுமார் இடுப்பில் குத்தி வராத குத்தி கேட்டு விடாது, அப்போ சொல்லும் சரி இதோட இலங்கைக்கு அழிவு ஆரம்பிச்சிருச்சு,
எனக்கு ஏற்கனவே வரம் இருக்குது, எப்போ ஒரு வானரத்தால் நீ தாக்குண்டு கீழே விழுகிறாயோ அன்றிலிருந்து இலங்கை இலங்கைக்கு கா அழிவு காலம் வந்துட்டு நடத்தும், அதோட நீ பொறுப்பிடலாம் வானத்துக்குன்னு வர இருக்கு. அவள் அதோட கிளம்பிடுறதா சரித்திரம் இருக்காங்க. சரி, அது போட்டோம். வேதம் தனக்கு சிவருமானை தான் சொல்கிறோங்கிற அந்த முழு முதல் அறிவே இல்லாத இருக்குது அப்படிங்கிறதுல முதல்ல வேதத்தில் வேதத்தால் தொடர முடியாதுன்னாரு. அடுத்தது வேதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிவருமான் அப்படிங்கிறார். ஆகமம் வேதம் மற்றும் உள்ள நூலையெல்லாம், இன்னும் மற்றைய நூல்களை எல்லாம் உணர்ந்து இறைவன் கழலே நோக்கும் நோன்மை அருந்தவர் முன் யான் நூலுமாறு. இப்போ அடியார்களை சொல்றாரு. சஞ்ஞான சித்தியார் பாடம் வந்திருக்கிறேன்னா யாருக்கு மட்டும் பாடம் வந்திருக்கேன், பெரிய பெரிய அடியார்கள் இருக்கக்கூடிய உலகத்தில் பாடம் வந்திருக்கேன். அவர்களெல்லாம் வேதத்தினால அறியப்பட முடியாத செய்வர்கள். அவர்கள் வேதத்தையும் ஆகமத்தையும் படித்திருக்கிறார்கள், மற்றே உள்ள நூல்களையும் படித்திருக்கிறார்கள் இல்லையா. நூலெல்லாம் உணர்ந்து இறைவன் கிழலே நோக்கும் நோன்மையர், நோன்மைனா தன்மை, எல்லாவற்றையும் படித்தும் கூட பெருமானுடைய திருவடியையே அவர்கள் மறக்காமல் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த சிறப்பினை உடையவர்கள் இல்லையா. உள்ள நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்றவற்றால் தெல்லைவடித்து அறிந்த பொருள் சிவன் கழலில் செறிவு அப்படிங்கிறது போல எல்லாரும் பெருமானை உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள். நோன்மையர், நோன்மை அருந்தவர் முன், பெரிய தவத்தை உடையவர்கள் இல்லையா. நோன்மை அருந்தவர்னு இந்த இடத்த பிடிச்சிக்கணும். நோன்மை அருந்தவர் முன், அவர்களுக்கு முன் யான் நுவழுமாறு, நான் சொல்ல வந்தது, நான் பேச வந்தது, நான் பாட வந்ததுன்னு அர்த்தம். இந்த இடத்துல யான்னு குறிப்பிடுவது அரவிந்த் சிவாச்சாரியர் தானே சொல்லுகிறார். எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்குதாமா, வேலை உலாவும் திரைகள் வீசி ஏறி. வேலைனா கடல் இல்லைங்களா, கடலில் நிறைய திரைகள் இருக்கணும், வீசி அலை இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்குது இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து வேறு ஏழும் ஒன்றாகி, வேறு வேறாக இருக்கக்கூடிய ஏழு கடல்கள்லாம் ஒன்றாகுது இல்லை, அர்த்தம் புரியுது இல்லையா. ஒன்றாகி நின்ற போது ஏழு கடலும் ஒன்றாகி நிற்கிதுன்னா வச்சுங்க, அது படி இருக்கட்டும். சாலவும் மான்னு அந்த இடத்துல இருக்கும், அதை சாலவும் ஆண்னு பிரிச்சுக்கலாம். ஆண்னா பசுன்னு அர்த்தம், ஆண் என்ன பிரிச்சுக்கலாம், ஆண்னா அண்ணா நீ பெரிய மூணு சுழி நகரம் கிடையாது, ரெண்டு சுழி நகரம் இருக்குது, ஆண்னா பசு. சாலவும் ஆண் குளப்படின்னு அந்த இடத்துல இருக்கும், நம்ம குளப்படினா குளத்தோட படின்னு போயிடக்கூடாது. இந்த இடத்துல பசுமாடு ஏதோ குளப்படியில் நின்றுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கு போல் இருக்கு. குழம்பினுடைய அடி அது வலித்தல் விகாரமாக இருக்கு. குழம்பு அப்படிங்கிறது குழப்புன்னு மாறிடு, மகரத்துக்கு பகரம் வலித்தல் இல்லையா, மகரம் பகரமாக இருக்குது, அதனால் வலித்தல் விகாரம்னு இருக்கு. குளப்படி இல்லையா, குளப்படியில் தங்கி நின்ற சலம் அதுதான் நேர் என்னும் தன்மை தானே. அந்த குளப்படியில் தங்கிக்கூடிய சலம்னா கொஞ்சம் தண்ணி, அது எதுக்கு நேராக இருக்குன்னு நினச்சிக்கிறது, அந்த ஏழு கடலும் ஒன்று திரண்டு இருப்பது போல அந்த நீர் அளவுக்கு இந்த பசுவினுடைய குளம்படியில் தேங்கியிருக்கக்கூடிய நீர் சமமானதுன்னு நினைத்துக்கிறது போல இருக்கு. நான் இப்படிப்பட்ட அறிந்தவர்களுக்கு முன்பு செத்தியார் பாடம் வந்தது அப்படின்னு தன்னை அவையடைக்கி சொல்கிறார். விளங்க புரியுதுங்களா, பசுவினுடைய காலடியில் இருக்கக்கூடிய தண்ணி நம்ம சரியால பெருசாக கற்பனை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது போல. ஒரு குளத்தை ஒரு தவளை வாழ்ந்துதான், தவளைக்கு சில குஞ்சுகள் இருக்கு. அப்போது ஒரு காளை வந்து தண்ணி குடிக்கும்பொழுது ஒரு தவளை குஞ்சு அதில் மிதி பண்ணி இறந்து போயிடுது. அப்போ தாய்த்தவளை வெளியில் போயிட்டு திரும்ப வருது, வந்த உடனே ஒரு குழந்தை இறந்து கிடந்ததை பார்த்தோடனே யார் நம்ம பிள்ளை இது மாதிரி பண்ணதுன்னு, ஒரு ஆள் வந்தாங்கம்மா எனக்கு தெரியல எங்களுக்கு என்ன, சரி மற்றைய தவளைகள் குஞ்சுலாம் சொல்லுது வந்து இது மாதிரி மிரிச்சு கொண்டுட்டான், என்ன என்ன ஆள் உலகத்தில் என்ன பெரிய ஆளா, நம்மளோட பெரிய ஆளாக இருக்காங்களா என்ன அது, என்ன எவ்வளோ பெருசு இருப்பான் அப்படின்னு பிடிச்ச தவளை, ரொம்ப பெருசுமா அளவுலாம் சொல்ல முடியாது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தவளை என்ன செய்ய மூச்சு நல்லா இழுத்து பெருசாக்கணும். அப்போ இவ்வளோ பெருசு இருப்பானாமல் இவ்வளோ பெருசு இல்லாமல் இன்னும் பெருசு இன்னும் பெருசாக இன்னும் மூச்சு எதுவும் டப்புன்னு வெடிச்சு தவளை போயிட்டு பெருச்சு. அப்படி ஒரு கதை அது. அதுபோல் நம்ம எவ்வளோ பெரிய ஆளுங்கிறத முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், யாரோட ஒப்பிட வேண்டும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல அருந்த சிவாச்சாரே பெரியவர், சகலாகம பண்டிதர், ஆயினும் தன்னை அடக்கிக் கொள்கிறார் இந்த பாடலில், விளக்கம் புரிஞ்சுதா. அடுத்தது இதுவும் அவையடக்க பாடல் தான். நீடு புகழ் உலகுதனில் மைந்தர் மாதர் நேயமோடு தாம்பயந்த புதல்வர் வாயில் கூடுமொழி மழலையோடு குழறி ஒன்றும் குறிப்பறிது ஆயிடினும் மிக குலவி போற்றி மாடு நமக்கு இதுவென்று கொண்டு வாழ்வர். அதுபோல மண்ணு தமிழ் புலமையோரின் பாடுகவி குற்றங்கள் பாரார் இந்நூல் பாராட்டா நிற்பர் அருள் பரிசினாலே அப்படிங்க. எளிமையான கருத்தை ஒன்றுமே இல்லை. குழந்தைங்க பேசுது மழலை பேசுதுல, குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படிங்கிறார். அப்போ அது குழந்தைங்க பேசுகிற பேச்சு நல்லா சந்தோஷமாக இருக்குல்லையா, நல்லா பேசுறது. அமிழ்தினம் இனிய ஆற்றே தம் மக்கள் சிறுக இலாவிய கூழ் அப்படிங்கிறது திருக்குறள் தான் இல்லையா. அப்போ நான் பிள்ளைங்க போட்டு கையை போட்டு கரைச்சி நாசம் பண்ண அந்த சாப்பாடு அமிர்தத்தை விட இனியதாக இருக்கிறது அப்பா அம்மாவுக்குன்னு காட்டுறாருங்க. அப்போ குழந்தைன்னா தாம் பெற்ற குழந்தைனா ரொம்ப பாசம் இல்லையா, அதனால் மழலை சொல்லுக்கு எல்லோரும் மயங்குவார்கள் இல்லையா. அப்போது
அது குற்றமுடைய பாஷையே பேசினாலும், அப்பா அம்மாவை வா போன்னு பேசும், மரியாதை எல்லாம் பேசினா கூட அவங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்குது. குற்றமுடைய பாஷை நல்லது, குறிப்பு இல்லாமல் தானே பேசுது, குறிப்பு இல்லாமல் ஒரு வார்த்தையை பேசுது, அதுக்கு மயங்கி சந்தோஷப்படுகிறார்கள். அது சந்தோஷம் செல்வம்னு நினைச்சுக்கொள்கிறார்களாம். அதுபோல் என்னுடைய இந்த நூலையும் பெரியவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வார்கள். கருத்து சொல்கிறார். பாட்டை பாருங்கள். நீடு புகழ் உலகு தனில், உலகத்தில் நீடு புகழ்னா பெரிய புகழை உடையதாகி நீ பெரிய காலம் நீண்ட காலமாக இருக்கக்கூடியதாக உலகம். உலகுதனில் மைந்தர் மாதர் நேயமோடு தாம்பயந்த புதல்வர். மைந்தர் மாதர்னா ஆணும் பெண்ணும், நேயம்னா பாசம். பாசத்தோடு தானே பிள்ளைய வைப்பாங்க, பாசம்லாம் பிள்ளைய வைப்பாங்க. இல்லை இப்போ அந்த காலத்தில் அதுவும் இருக்குது. இப்போ பிள்ளைய பார்த்து அது மட்டும் எங்கேயோ முள்ளு காட்டில் தூக்கி எஞ்சிட்டு போகிறதா, அந்த காட்டில் நடந்துட்டு தான் இருக்குது உலகத்தில். சரி, அது போடணும், அவங்களாம் இதில் வரமாட்டாங்கன்னு வச்சுப்பேன். இப்போ நேயமோடு மைந்தர் மாதர் ரெண்டு பேரும் சந்தோஷமாக, பயந்த தாம் பயந்தனா பெற்ற புதல்வர். பாண்டிய குறிக்கல இந்த மைந்தன் சொல்லும்போது பாண்டிய குறிக்கல. மைந்தன் எங்க இருக்கு? மைந்தர்னு இருக்கு எனக்கு. மைந்தர்னு, ஆமா மைந்தர் தான். மைந்தர் அது இல்லை, அதுல புதல்வர்னு வருது இல்லை, அந்த இடத்துல மைந்தர்ங்கிறது ஆண்களை குறிக்குது. ஆண்களை குறிக்கும் இந்த இடத்துல ஆண்களை தான் குறிக்குது. மைந்தர் மாதர், மைந்தா என்றும் மணாலா என்றும்ங்கிறது மைந்தன்லாம் அந்த இடத்துல சாமியை மைந்தன் கொடுக்கணும் இல்லையா. அதுபோல் இந்த இடத்துல மைந்தன் ஆண்களை குறிக்குது. மைந்தர் மாதர் நேயமோடு தாம் பயந்த புதல்வர் வாயில், அவங்க பெற்ற குழந்தைங்களுடைய வாயில கூடும் மொழி, அவங்க பேசக்கூடிய மொழி சொல்ற வார்த்தை. மழலையோடு குழறி ஒன்றும் குறிப்பறிது ஆயிடணும். இப்போ சொன்னானே குறிப்புனா இதை தான் பேசணுங்கிற எண்ணத்தோடு பேசுறது இல்லை, மழலை கலந்து பேசக்கூடிய வார்த்தைகள். மழலையோடு குழறி 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 குழந்தைங்க பேசணும் இல்லை, ஒன்றும் குறிப்பறிது ஆயிடணும். அது குறிப்பில்லாத வார்த்தையானாலும் கூட மிக குழவி போற்றி ரொம்ப சந்தோஷப்படும். குழவு தானே குழந்தை கட்டி பிடிச்சி தந்தோம், போற்றியா என் பிள்ளை எவ்வளோ சூப்பராக பேசுகிறான், நல்லா அழகாக பேசுகிறான், பாட்டு பாடு ரைம் சொல்லு, அப்பா பேருன்னு அம்மா பேரும் கேட்டு சந்தோஷப்படுறோம் இல்லையா. அதான் குழவி போற்றி. மாடு நமக்கு இது அப்படின்னு இருப்பாங்களாம், மாடு தான் செல்வம், அவன் பேசுகிற வார்த்தை தான் சொத்துன்னு நினச்சிருப்பாங்களாம் எல்லாரும். அதெல்லாம் உண்மைதானே. மாடு நமக்கு இதுவென்று கொண்டு வாழ்வர், இதுதான் நமக்கு செல்வம் என்று வாழ்வார்கள். யார்? அந்த மைந்தர் மாதர். அதுபோல பாட்டை இருக்க பிறகு அதுபோல மண்ணு தமிழ் புலமையோர், தமிழில் இருக்கக்கூடிய புலவர்கள் எல்லாம், மண்ணு தமிழ் புலமையோர் என் பாடு கவி குற்றங்கள், என்னாலே பாடப்படக்கூடிய இந்த கவி அதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் பாரார் அப்படின்ட்டார். எவ்வளோ எளிமையாக இருக்கு பாருங்க பாடல் இல்லையா. பாடு தியார் பாடு ஃபுல்லாகவே எளிமையாக தான் இருக்கும், ரொம்ப எளிமையாக இருக்கும் பாடல், அது நிறையா இருக்கும் பாட்டு. ஆமாம் சித்தியாரும் இது பெரிய நூல் போல் இருக்கு, அது இன்னமும் உள்ள நுழைய முடியாது நினச்சிட்டு இருந்தாங்க. பாட பாட ரொம்ப ஆசையாக தான் இருக்கும். சித்தியார் தான் சித்திக்கு மேலே ஒரு நூல் இல்லைன்ட்டு அதனால சொல்கிறாங்க இல்லையா. பாடலில் உள்ள நூலெல்லாம் பார்த்தறியே சித்திக்கிறே ஒரு விருத்த பாதி போதும்ட்டாங்க. இவ்வளோ இப்போ பார்த்தோம் எந்த பாட்டாக கஷ்டமாக இருக்கான்னா, இதெல்லாம் எளிமையாக தான் இருக்கு. அப்போது மாடு நமக்கு இதுவென்று கொண்டு வாழ்வர், அதுபோல மண்ணு தமிழ் புலமையோர் என் பாடுகவி குற்றங்கள் பாரார். இந்நூல் பாராட்டா நிற்பர் அருள் பரிசினால், இந்த நூலை பாராட்டுவார்கள். பாராட்டான் இருப்பார்னா பாராட்டி கொண்டே இருப்பார்கள், செய்யாயின வாய்ப்பாட்டு வினையற்ற பாராட்டி கொண்டே இருப்பார்கள். அருளினுடைய பரிசினாலே, சிவமானுடைய திருவருளினாலே. இந்த பாட்டில் சிவபெருமானை பற்றி எங்கேயும் பேசலை, கடைசியில் அதிக வச்சிட்டார்கள் அருள் பரிசினாலே. விளக்கம் ஆமாம் பாட்டுனா ஏதாவது ஒரு இடத்துல சாமிக்கு சொல்லிதானே அவனை சொல்லாமல் போக முடியாது இல்லையா. அதனால அருள் பரிசினாலே கடைசியில் வச்சார், பாராட்டா நிற்பார் அருள் பரிசினாலேனார். விளக்கம் புரியுது இல்லையா. இதுக்கு மேலே அந்த பாடலாம் சொல்றது ஒன்றும் இல்லை. அடுத்த பாடல் சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதி. இது என்னது? இது அவையடக்கம். அவையடக்கம் இது அவையடக்கம். ஆனால் இது வந்து பல பக்கம், இது வந்து அவை அடக்கி பேசுறது. இது ரெண்டு பாட்டும் அவைக்கு அடங்கி போசுனது, இப்போ பாட்டு அடக்கி பேசுறது. சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதி சொல்லிய ஆகமங்கள் எல்லாம் சூழப் போயும் ஒத்து முடியும் கூட ஓரிடத்தே ஒருவதிக்கு பல நெறிகள் உளவானால் போல் பித்தர்குணம் அதுபோல ஒருகால் உண்டாய் பின்னொருகால் அறிவின்றி பேதையோராய் கத்திடும் ஆன்மாக்கள் உரைக்கட்டில் பட்டோர் என்னது கனகவரை கனகவரை குறித்து போய் கடற்கே விழுவார். கனகவரை குறித்து போய் கடற்கே விழுவார் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா, பெருமானுடைய நூல்கள் எல்லாமே ஒரே கருத்தை சொல்ல தான் வந்தது அப்படிங்கிறத புரிந்து கொண்டவர்கள் இருக்கிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிந்தாலும் கூட சிலர் சில நேரத்தில் புரிந்து கொள்வது இல்லை, அவர்கள்லாம் பைத்தியக்காரவங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்ல வரார். எப்படி சொல்ல வரார்? உலகத்தில் உள்ள எல்லா நூல்களும் எதை சொல்ல வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்னா பதிவு சுபாசம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. திருவருட்பயனில் நம்முடைய வாய்ஸ் வாத்தியாரே சொல்லிக்கிறேன்,
இல்லையா? எல்லா நூல்களும் பதிப்பதிவாகும் தெரிக்கல் ஒன்றது, எல்லா நூல்களும் அதுக்கு தான் வந்துச்சு. உலகத்தில் உள்ள எல்லா நூல்களும் எதுக்கு வந்தது? பதிப்பசு பாசம், அது சொல்வதற்கு தான் வந்தது. இப்போது அப்போ அகச்சமயத்தை புறச்சமயத்தில் உள்ள நூல்கள்லாம் எதுலாம் பதிப்பசு பாசம் இல்லைங்கிற சொல்ல வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அவன் தானே அவஞ்சலுடைய கருத்தில் இல்லைன்னு தானே அர்த்தம், பொய் தானே அர்த்தம், அதனால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற சொல்ல வராது. பாருங்கள், சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதி சொல்லிய ஆகமங்கள். அப்போ ஆகமத்தை சொன்னது யாரு? சுவாமி தான், சுவாமி சிவபெருமான் இல்லையா? அப்போ அவர் தான் சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதி இல்லையா? சுத்தம், சுத்தம்னா என்னது? மலத்தால் கலப்பு இல்லாதது, இயல்பாக பார்த்து நீங்கியவன். சுத்த வடிவுன்னா அருளே வடிவமானவன், இயல்பாக இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியிருக்கான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கருத்து தான் சொல்கிறார். சுத்த வடிவு இயல்பாக உடைய சோதி சொல்லிய ஆகமங்கள், அவரால் சொல்லப்பட்டதாகிய ஆகமங்கள் இயலாம். எல்லா ஆகமங்களும் சூழப்போயும் ஒத்து முடியும். எல்லாம் சூழப்போயினா தனித்தனியாக போகுது, நீ இப்படியே போங்க பண்ணால் நேராக போகிறது. ஆளாளுக்கு அப்படியே சுற்றி சுற்றி போகிறாங்கன்னா ஆளுக்கு ஒரு பாதையில் போகிறாங்கன்னு அர்த்தம். எல்லாரும் ஒரு பாதையில் போனாலும் வேறு வேறு பாதையில் போனாலும் ஒத்து முடியும். போய் சொல்கிற நிற்கிற இடம் என்னது தானா? ஒரே இடத்துல நிற்கிதுங்கிற. இப்போ இந்த இடத்துல ஆகமங்கள்னு சொல்லப்பட்டது நம்மளுடைய சிவாகமங்கள் மட்டும் கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் சொல்ல வர ஆகமங்கள், எல்லா நூல்களும் சிவபெருமான சொல்லப்பட்டதன விரிவிலா அறிவினார்கள் வேறொரு சமயம் செய்து எரிவினார் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும் அப்போ சாமி எடுத்துருவாக்குதானே. அப்போ எல்லா நூல்களும் உலகத்தில் வெளிப்படுத்துறது யார் தான்? சுவாமி தானே. எல்லா கலையும் வெளிப்படுத்துறது சுவாமி தான் அப்படிங்கும் பொழுது அதெல்லாம் ஆகமும் சும்மா சொல்கிற குறிக்கிறார். சிவாகமும் சொல்கிறோம், பாஞ்சராத்திரம் அவங்களுடைய ஆகமம் தான் சொல்கிறாங்க. பௌத்தர்கள் தங்களுடைய நூல்களை ஆகமம் தான் சொல்லிக்கிறாங்க. இல்லை திரிப்பட்டகம் வாங்க, அது ஆகமம் தான் அவங்க சொல்லிப்பாங்க. சமணர்கள் தங்கள் நூல்களை ஆகமும் சொல்லிக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஆகமங்கிற பொருளை குறிக்க வந்திருக்கு. அந்த இடத்துல பெருமானே எல்லாத்தையும் சொன்னாருன்னார். அப்போது சொன்னது எல்லாமும் சூழல் போயும், எல்லாம் வேறு வேறு வழியாக சூழ் சுற்றி சுற்றி போனாலும் ஒத்து முடியும். கடைசியில் எதை பற்றி பேச வருது? இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுபடக்கூடிய தன்மையை தான் பேசுது. அதானே பேசுது, முத்தி பெற வேண்டும் அதுதான். அதுக்கடுத்து முத்தியை கொடுக்கறது யாருங்கிறதெல்லாம் சர்ச்சை வருது. அந்த நோக்கம் என்ன எல்லாத்துக்குமே? முத்தி அல்லது இன்பம். இப்போ நீங்கள் உலகாயுதம் பேசினாலும் கூட இன்பத்தை பெறணும் தானே பேசுகிறான் அவன். நாஸ்தியம் பேசுகிறவங்க கூட சந்தோஷமாக வாழணும், அதான் உலகத்தில் வாழ்க்கைங்களா. அப்போ இன்பமாக இருக்கணுங்கிறத சொல்கிறது தான் எல்லா நூல்களுடைய முடியும். அப்போ ஒத்துதான் முடியுது, அதான உண்மை. எல்லாத்துடைய கருத்து என்ன? உயிர்கள் இன்பமாக இருக்க வேண்டும் அல்லது முக்தி பெற்று பெற வேண்டும், வீடு பெற்று பெற வேண்டும்ங்கிறது உயிர்களுக்கு இருக்கக்கூடிய டார்கெட். அது சொல்கிறது தான் எல்லா நூல்களும் சொல்ல வராது. விளக்கம் புரியுதுங்களா? சூழ போயும்னா சுற்றி சுற்றி வேறு வேறு வழியாக போனாலும் சொல்ல வந்த கருத்து என்னமோ ஒன்று தான், அதை ஒத்து முடியும். அது வரைக்கும் வச்சுங்க தனி கருத்து. அது கூட ஓரிடத்தை இது எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு உதாரணம் காண்பிக்கிறார். இருக்கும் காண்பிக்கிறார் உதாரணம். இப்போ புரிஞ்சுக்கலையில சரியாக புரியலைங்கிறதுனால உதாரணம் சொல்லுவார். எப்படின்னா, ஓரிடத்தே ஒருபதிக்கு பல நெறிகள் உளவானால் போல. ஒருபதிக்கு பல நெறி, நெறினா வழின்னு இருக்கும், பதினா ஊர் நடத்தும். ஒரு ஊருக்கு பல வழி இருக்கிறது போல. இப்போ சென்னைக்கு எத்தனை வழியாக வரலாம் நம்ம? அப்போ கணக்கே இல்லை. ஈஸ்வர் வழியாக வரலாம், ஈஸ்வர் வழியாக வந்து ஓயமார் வழியாக வரலாம், ஓயமாரிலேருந்து வந்து ஈஸ்வர் வழியாக போகலாம் இல்லை, ஓயமாரிலேருந்து வேளச்சேரி வழியாக வந்து கூட சென்னைக்குள்ள நுழையலாம். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இது பைபாஸ் ரோடு தாம்பரம் இல்லை, அதுக்கப்புறம் பைபாஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க மதுராந்தகம் இருக்குது, பூந்தமல்லி பைபாஸ் இருக்குது, தாம்பரம் ரோடு இருக்குது, வண்டலூர் பைபாஸ் இருக்கு. சில ஒன்றுலேருந்து கள்ளத்தொண்டியில் வரலாம் வேறு ஐயா இல்லையா? கடல் வழியாக வரலாம், வான் வழியாக வரலாம். ஆனால் எல்லாம் எங்கே தான் வருது? சென்னைக்கு தான் வருது. ஒருவதிக்கு பல வழி. அதுபோல் இன்பம் அப்படிங்கிற உயிர்களுக்கு தேவையான இன்பம் என்கிறதுக்கு பல நெறி இருப்பது போல் பல ஆகமங்களும் சுவாமி சொல்லியிருக்கார், பல வழியும் சொல்லியிருக்கிறார். எல்லாம் ஒன்று தான் கூட. அதான் விளக்க முடியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கூட ஓரிடத்தே ஒருவதிக்கு பல நெறிகள் உளவானால் போல், அதோடு நிறுத்திங்க. இது எல்லாரும் ஒத்துக்கிறான், சில நேரம் சில நேரத்தில் ஒத்துக்கல, சில நேரத்தில் ஒத்துக்கிட்டு சில நேரத்தில் ஒத்துக்காமல் இருக்காம பாருங்க. அவங்க தான் பித்தர்கள். பித்தர் குணம், ஏன் பித்தர் குணம்னாரு அடுத்தது சொல்கிறார். பித்தர்கணம் அதுபோல ஒரு கால் உண்டாய் பின்னொரு கால் அறிவின்றி பேதையோராய் கத்திடும். ஒரு காலத்தில் ஆமா எல்லா நூலும் ஒன்றுதான் சொல்ல வருதுன்னு ஒத்துப்பான், சில நேரத்தில் இல்லை அதெல்லாம் கிடையாது, உங்கள் நூல் வேற எங்கள் நூல் வேற அப்படின்னு பிணங்கி போயிடுவான். கத்திடும் ஆன்மா, கத்திடும் தான் சர்ச்சை செய்கிறது, சண்டை போடுறது. ஏன் கத்துறாங்க? அதே கத்துறதுதான். கத்திடும் ஆன்மாக்கள்னா அந்த உயிர்கள், தெளிவில்லாத ஆன்மாக்களே குறிக்கிற அந்த இடத்துல. விளக்கம் புரியுதுங்களா உங்களுக்கு? பித்தர் அவர்கள்லாம் பித்தர் போல வைத்தியக்காரங்கன்னு சொல்ல வரார். பித்தர் குணம் அதுபோல ஒரு கால் உண்டாயினா ஒரு நேரத்தில் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், ஒரு நெறிக்கு பல வழின்னு சொல்லுவாங்க.
பின்னொரு காலம்னா இன்னொரு நேரத்தில், பின்னாடி வர நேரத்தில் அறிவு இன்றி அந்த அறிவை விட்டுவிட்டு பேதையோராய் கத்திடும் ஆன்மாக்கள் அவங்க உரைக்கட்டில் பட்டோர். உரைக்கட்டுனா அவர்களுடைய குருநாதர் என்ன சொல்கிறானோ அதை கட்டில் பட்டிருக்கிறான்னு அர்த்தம். பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே அப்படிங்கிறது ஞானசந்திரன் எடுத்துருவார். முட்டை கட்டுரைங்கிறவர் பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே சிட்டர் வாழ்தல்ல செல்லை சிட்டர் வாழ்தல்ல செல்லை சிற்றம்பலத்து நட்ட பெருமானை நாளும் தொழுவோமேங்கிறது ஞானசந்திர தேவாரம். அவன் முட்டை கட்டுரை அந்த கட்டுரைக்குள்ளேயே அவன் கட்டுப்பட்டதுனால அறிவு உனக்கு விரிவாக சிந்திக்க முடியவில்லை இல்லைங்களா அப்படின்னு சொல்ல வராது. பட்டோர் அவர்கள்லாம் எப்படிப்பட்டவங்க, கனகவரை குறித்து போய் கைலாசத்துக்கு போகிறான்னு நினச்சிக்கிட்டு கடலில் விழுந்தவங்க போல இருக்காங்க. கனகவரை குறித்து போய் கடற்கே விழுவார், கடலில் விழுவார் கனகவரை. அது மேருமலை இமயமலை கனகம்னா தங்கம், தங்கமயமானது அந்த அர்த்தம் புரியுதுல உங்களுக்கு. ஒரு நெறிக்கு பல வழி, ஒரு ஊருக்கு பல வழி இருப்பது போல பெருமான் கொடுத்த நூல்கள் எல்லாத்திலையும் எதை தான் குறிக்கிறார் அவர், பதிப்பு சுபாசனம் சொல்ல வந்திருக்கார் இல்லையா. உலகில் உள்ள நூல்கள் எல்லாம் பதிப்பு சுபாசம் தெரிக்கும், தெரிக்கும் நூல்கள்ங்கிறது உமாவிசுவாச்சோட திருவாக்கு இல்லையா. அப்போ எல்லா நூல்களும் எல்லா சாஸ்திரங்களும் எல்லா ஆகமங்களும் சைவநெறிய சொல்ல வந்தது தான் அப்படிங்கிறது முடிவாக இருக்கும் பொழுது அது எப்படி உதாரணம், ஒரு ஊருக்கு பல வழிகள் இருப்பது போல அப்படின்னு சொல்ல சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து இதை ஒத்துக்கிறாங்க சில நேரத்தில், சில பேர் ஒத்துக்க மாட்டுறாங்க. அவர்கள்லாம் பித்தர் குணம், அவர்கள்லாம் பித்தர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், கனகவரை கருதி போய் கடற்கே விழுவார். கருதி போயினா கனகமலைக்கு போக போகிற கைலாசத்துக்கு போக போகிறேன்னு நினைத்து கொண்டு கடலில் விழுந்து கிடக்கிறவர்கள் போல அப்படின்னு அவர்களை காண்புக்கிறார். இதை அவையை அடக்கி பாடணும் காழித்து சொல்லுவார்கள். இறக்க புரிஞ்சுதா அந்த பாட்டில், புரிஞ்சுதா இல்லையா? அடுத்த பாட்டு போலாமா? இதோட அவையடக்க முடிந்தது. அடுத்து ஒன்பதாவது பாடல். இது இந்த நூலுடைய பெயரை சொல்கிறார். இந்த நூல் சித்தியாருன்னு பெயர் இருந்தது. இப்போ இந்த பாடல் இருக்கிறதுனால தான் நம்ம பரபக்கத்தோட அவையடக்கத்தை பரபக்கத்தோட பாயத்தை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் நேரடியாக நம்ம சுபக்கத்தோட பாயத்தை பார்த்து நம்ம போயிடலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் சித்தியார், இந்த நூலுக்கு சித்தியார்னு பேர் இருக்கு. அதை நம்ம பார்த்தானே அவனை போ, நூலுக்கு சித்தியார்னு பேர் இருக்கிறது தெரியாமல் நம்ம போய் அவை சுபக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. அதனால் இந்த சுபக்கம் இந்த இதோடைய பாயத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம். போதம் மிகுத்தோர் தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர் இவர்கள் அன்றி இவர்கன்றி கதிப்பால் செல்ல ஏது நெறி என்னும் அவர்களுக்கு அறிய முன்னால் இறைவன் அருள் நந்தி தனக்கு எம்ப நந்தி கோயில் சனக்குமாரருக்கு கூற குவளையத்தில் அவ்வழி என் குருநாதன் கொண்டு தீதகல எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சக்தி என்றே அப்படின்னா தேர்ந்து உரைப்பன் சிவஞான சக்தி. யார் கொடுத்தாரோ அந்த நூலை, தனக்கு தன்னுடைய குருநாதர் கொடுத்தாருங்க. அவர் கீழ் வரி பாருங்க இல்லையா, தீதகல எமக்களித்த ஞான நூல். இந்த பாடலை சொல்றவர் சிவஞான சித்தியாரை அருளி செய்தவராகிய அருணசிவாச்சாரியார். அவருக்கு அளித்தவர் யாரு, மேலே அடுத்து மேலே உள்ள வரியில் இருக்குதுங்க, குவளையத்தில் அவ்வழி என் குருநாதன் கொண்டு. தன்னுடைய குருநாதருக்கு யாரை கொடுத்துருக்கிறாங்க, அது மேலே இருக்குது. ஆனால் குருநாதர் இவர் கொடுத்துருக்காருங்கிறார் இல்லையா. தன்னுடைய குருநாதர் யாருங்கிறதுன்னு முன்னாடி கீழே உள்ள பாடலில் ஒரு பாடலை சொல்லிட்டார் இல்லையா, வெண்ணெய் மேவு மெய்கன் நான் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா. அப்போ அந்த குருநாதர் தான் இங்கே காட்டப்படுறாரு. அப்போது என் குருநாதன் கொண்டு தீதகலை எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி என்றே அப்படினாரு. அப்போ குருநாதருக்கு யார் கொடுத்தாரு பார்ப்போம் பாருங்க. இறைவன் அருள் நந்திதனக்கு இயம்ப இல்லையா, இரண்டாவது வரியில் பாருங்க, இரண்டாவது வரியில் பாருங்க, முன்னால் அவர் கரியன்றிருக்கு அதை விட்டுருங்க, அதை தனியாக போய்ப்போம். முன்னால், முன்னால்னா எப்போவோ எனக்கும் தெரியாது. இறைவன் அருள் நந்திதனக்கு இயம்ப, அருள் நந்தி இப்போ அவருடைய பேருங்க வந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல அது கிடையாது. அருள் நந்தி அப்படிங்கிறது யாரை குறிக்கிறீங்க, நந்தியம்பெருமானை குறிக்கிறது இல்லையா. அவர் நந்தியம்பெருமானை தான் முத முதல்ல கொடுத்தார் இல்லையா. நந்தம் குருமதர் குரு பரம்பரை குருமரபுக்கெல்லாம் முதற் குருநாத நந்தி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது இறைவன் அருள் நந்திதனக்கு எம்ப நந்தி கோயில் சனத்குமாரருக்கு கூறன்னார். இது நமக்கு தெரியும் இல்லையா, அவர் சனகாதி முனிவர் சொன்னார். அதில் நம்ம திருக்காயலாய பரம்பரை மேகண்டா சிந்தானத்துக்கு யார் தலைவராக இருக்கார், சனத்குமாரர் இருக்கார். நந்தியம்பெருமான் சனத்குமாரர் ஆமாம் ஆமாம், இறைவன் அருள் நந்திதனக்கு, இறைவன் நந்திக்கு அருள்னார். அப்போ நந்தியா இறைவனுக்கு அருள்வார். ஆமாம், இறைவன் நந்திக்கு கொடுக்குறான். முன்னால் எனக்கே ஒரு நாள் இறைவனாலே நந்திக்கு அருளப்பட்டது. நந்திங்கிறவர் அதிகார நந்தியம்பெருமான் கொடுக்கப்பட்டது இல்லாத அருளை உடையவராகி நந்தின்னு வச்சுக்கோங்க. இறைவன் அருள் நந்திதனக்கு, அருளை நந்திக்கு கொண்டு போய் கொடுத்துனேன். அருளை உடையவராகி நந்தி அல்லது அருளை பெற்றவராகி நந்தின்னு வச்சுக்கிட்டா கரெக்டு. அப்படின்னா இறைவன் நந்திக்கு அருளினார்னு வச்சுக்கிட்டாலும் கரெக்டு தான். அதை பார்த்தா இறைவன்லேருந்தான் நந்திக்கு போகுது, இதுதான் கருத்தன்.
இந்த அருள் நந்தின்னு அதை படிச்சுக்கணும். இறைவன் அருள் அப்படின்னு சேர்த்துக்கிட்டீங்கன்னாக்க இறைவன் நந்திக்கு அருள்னான்னு வரும். நீங்க அருள் நந்தி சிவாச்சாரம் நினைச்சீங்கன்னா குழப்பம். ஆமா, திருவருள் அப்படிங்கிற இறைவன் அருள் நந்தி தனக்குனாக்க அருளே உடையவராக நந்தின்னு போயிடுவாங்க. அந்த அருளை எங்க உடைய பொறுத்தீங்கன்னா அதை அவ்வளவு பொருளை மாத்திக்கொண்டேதானே. ஆமா, இறைவன் நந்திக்கு அருளினாரும் வச்சுக்கிறாலும் சரிதான், இறைவன் அருள் நந்திக்கு அருளினார்னா கரெக்டு தான். ரகமுச்சா, இறைவன் அருள் நந்தி தனக்கு இயம்பன சொன்னார். இயம்ப அப்படிங்கும் போது தனியா சொல்றாரு பாருங்க, அந்த வார்த்தை வந்துட்டு அருளை கொண்டு இயம்புறதுக்கு நீங்க வைக்க முடியாது, சொல்றது வைக்க முடியாது. இறைவன் அருளினார் நீங்க சொன்னீங்க எல்லாரும், இப்ப அருளினாருங்கிற வார்த்தைக்கு இயம்பன ஒரு வார்த்தை போட்டுக்காரு, சொன்னாருங்கிற தனியா சொல்றாரு. அப்ப அந்த அருள் நந்திக்கு தான் உண்டு. ஆமா, நந்திக்கு அருளுடைய நந்தின்னு சொல்லுவாங்க. தன்னோட பேரையும் அப்படி லைட்டா அதான் சார், அவரோட பேரு மிக்சாது பாருங்க இல்லையா, அந்த கருத்து அவருக்கு இருக்காது, ஆனா புரிந்து கொள்ள ஒரு வாட்டமா இருக்கு பாருங்க. இறைவன் அருள் நந்தி தனக்கு இயம்ப நந்தி கோயில் சனத்குமாரருக்கு கூற கோதுயில் கோதுயில் கோதுனா குற்றம் இல்லாதவர் கோதுயில் சனத்குமாரருக்கு கூற குவளையத்தில்னா உலகம். இப்ப உலகம் வந்துருச்சு இல்ல, பூத பரம்பரை. இப்ப நேரடியா சனத்குமாரர் இருக்காரு, அங்கே நேரம் கோலயத்துக்கு வந்துட்டார். இப்ப இடையில உள்ள செய்தியில நமக்கு தெரியல தானே, இது எங்க இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், செய்தியில எங்க படிச்சோம், அகச்சந்தன புறச்சந்தன அதான் அந்த செய்தியில எங்க இருக்கு, சிவபிரகாசத்துல படிச்சிருக்கோம். வெரி குட், படிச்சோம் இல்லையா, அதை சிவபிரகாசத்துலதான் சொன்னேன், சித்தியார்ல எந்த மாதிரி இருக்குது அதுல விளக்கத்தை இங்க நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னோம். அவர் தெரித்த குரு முதல்வர் அப்படிங்கிற பாடல்ல உயர் சிவஞான போதம் செப்பினார், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்றவர்கள் திருவடியல் போற்றி அப்படின்னு தொடங்கிய ஒரு பாடல் அவர் அவரோட பாயத்தில் விளக்கியிருந்தார். அப்புறம் தேவரபிரான் வளர் கையிலே காவல் பூண்ட அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு, அதில் தான் இந்த இதில் விடுபட்ட செய்தியை அங்கே விரித்து சொல்கிறார். தேவரபிரான் வளர் கையிலே காவல் பூண்ட திரு திருநந்தி அவர்கணத்து ஓர் செல்வர் தாவில் சனத்குமாரர் அப்படின்னு அவர் அடிசேர் பரஞ்சோதி அவருக்கு அதெல்லாம் மெய்கண்ட திரளான் அவர் அடிசேர் அருணந்தி அருணந்தி விரலார் அப்படின்னு சொல்லி அவருடைய அடி அவருக்கு கீழே உதவி பண்ணவர் மறைஞான சம்பந்தர். அவர் வழி நான் இந்த நூலை சொல்கிறேன்னு அங்கே தான் இதை விரித்து சொல்கிறார். அந்த பரம்பரை செய்தி அங்கே கிடைக்குது, அதில் நாங்கள் விளக்கியே சொல்லியிருக்கோம் பேசிய விளக்கம் புரியுதா. தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதும் செப்பினார், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர். அந்த கருத்து தேவர் பெறம் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி அவர்கணத்தில் ஓர் செல்வர் இந்த பாடலாம் குறிச்சு வச்சுங்க, இதில் உள்ள செய்தி தான் அந்த பாடலில் விடுபட்டிருக்குது. தேவர் பீரான் வளர்கையிலே காவல் பூண்ட திருநந்தி சொன்ன ஆரம்பிக்கும் போது தேவர் பீரான் தேவர் பீரான் வளர் கையிலை காவல் பூண்ட சிவபிரகாசம் சிவபிரகாசம் இறைவன் அருள் நந்தி தனக்கு இயம்ப நந்தி கோதில் சனத்குமாரருக்கு கூற குவளையத்தில்னா பூத பரம்பரை உலகத்துக்கு வந்துட்டார்னு அர்த்தம். குவளையத்தில் அவ்வழி எங் குருநாதன் கொண்டு, எங் குருநாதன் யாருன்னு தெரியலையப்போ மெய்கண்டார் அது கீழ்பாடல பார்த்தாச்சு இல்லையா, என் குருநாதன் கொண்டு தீதகளை எமக்களித்த ஞான நூல். எந்த தீதகளை, அவருக்கு இருந்த தீது நமக்கு எல்லாம் இருந்த தீது இல்லையா, அந்த சிவாச்சாரிக்கு இருந்த தீது அவருடைய அவருக்கு அகற்றினது அவருடைய குருநாதர் தானே, அதேமாரி நமக்கு இப்போ அருந்த சிவாச்சாரம் அகற்றிக்கொண்டு இருக்கிறார். அதனால தீதகளை எமக்களித்த ஞான நூலை தேர்ந்து உரைப்பன் நல்ல தேர்ச்சியாக உரைக்கின்ற சிவஞான சித்தி என்ற சித்தி சித்தின்னு சொல்ல அப்போ நூல் பேர் சித்தி, அதுக்கு மரியாதை கேது சித்தியார், சிவஞான சித்திங்கிறது தான் உன்னோட பேர், அவன் சித்தியா இருக்கிறோம் கலெக்டர் படியார் சித்தி சித்தி இல்லை சித்திங்கிறோம், சித்தினா சித்தி அம்மாவோட தங்கச்சி சிற்றவை சித்தி ரெண்டு பொண்ணுமா ரெண்டு ஒன்று மூணு சித்தி இத்துக்கு தான் சி ஒன்று தான் இத்துக்கு இத்துக்கு அந்த இடையில வர இத்துக்கு அழுத்த மாதம் சித்தி 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 இந்த சித்தி இல்லை அது அந்த வேற சித்தி. இப்போ முன்னால் இறைவன் அருள் நந்தி தனக்கு இயம்ப நந்தி கோதில் சனத்குமாரருக்கு கூற குவளையத்தில் அவ்வழி என் குருநாதன் கொண்ட தீதகளை எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்போம் நான் சிவஞான சித்தி என்று அது வரைக்கும் நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். யாருக்கு கூற இதை பாருங்க, அவர்கட்கு அறிய முன்னாள் முன்னாளுக்கு முன்னாடி பாருங்க, ரெண்டாவது வரியில் முன்னாள் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி அவர்கட்கு அறிய என்ன, அப்போ யாருக்காகவோ இந்த நூல் கொடுக்கப்பட்டதுன்னு தெரியுது, அவர்கள்னா அவர்கள் யாரோ அவர்கள் விளக்க முடியுதா, அந்த அவர்கள் யாருங்கிறத முத வழியில் சொல்ல சொல்லப்பட்டிருக்கு. அது யார் யாருன்னா போதம் விகுத்தோர் இல்லையா, போதம் விகுத்தோர்
அப்புறம் தொகுத்த பேதமைக்க பொருந்தினோர் இவருக்கு அன்றி. அவங்க ரெண்டு பேரும் கிடையாது இந்த நூல்ட்டார் முதல். யார் யாருக்கு இல்லைன்ட்டார் முதல்ல. போதம் மிகுத்தோர்னா போதம்னா அறிவு ஞானம், ஞானத்தை உடையவர்கள் அதிகமாக உடையவர்கள். அப்போ முக்தியை அடைந்தவர்கள் முக்தி நெருக்கி செல்றதுக்கு இப்போ இருக்கக்கூடிய சாமர்த்தியம், முக்திக்காக பெரிய எடுத்து பக்குவான் மாத்தம் ஜீவன் முக்தர்கள் அவர்களுக்கான நூல் எழுதப்படும். ஜீவன் முத்தர் தான் இந்த நூலை எழுதுறாரு, இந்த பாடுறாரு சிவஞான சரியார் அருணசிவாச்சா ஜீவன் முத்தர். அவர் இன்னொரு ஜீவன் முத்தருக்கு போய் புரியறதுக்காக நூல் பாட போறாரு. அதனால போதம் மிகுத்தோர் இல்லை அவங்களுக்கு இந்த பாடல் பாடப்படலை அவங்களுக்கு. அடுத்தது வேதமைக்கே பொருந்தினோர், தொகுத்த வேதமைக்கே பொருந்தினோர். இந்த உலகத்தில் உள்ள எல்லா அறிவில்லாதனமும் யாருக்கு இருக்கோ அவங்கெல்லாம், அவங்கெல்லாம் பிராகிருதர்னு பேர். அவங்களாம் இன்னும் சாமியை அறிய ஆரம்பிக்கல, இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பதற்கே தொழிலாகி இப்போ பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றாருங்கிறதுல அப்பர் சாமி. சாமியையே அறியறது இல்லையா. அருணோகில் கிடவெண்ணீர் அணியாராகி உண்பதன்மன் மலபறித்திட்டு உண்ணாராகி அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணில் பெருநோய்கள் மிக நலிய பயிற்சியும் தத்தும் பிறப்பதற்கே இறப்பதற்கே தொழிலாகி பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றார் என்கிறார்கள். அது போல இருக்கிறாங்க. பெருமானை உணராதவர்கள் தம்மை உணராதவர்கள் உலக வாழ்க்கையே இன்னும் தத்துவார்த்தமான உலக வாழ்க்கைங்கிறது புரிஞ்சிக்காமல் வாழ்கிற மாதிரி அறிவில்லாதவர்கள் அவர்கள் சொல்கிறார். அதான் தொகுத்த பேதமைனா உலகத்தில் மொத்தம் எவ்வளவு அறிவில்லாதனாக இருக்குதோ அவ்வளவுமே அவ்வளோத்தையும் வச்சிருக்கக்கூடிய அறிவில்லாதவர்கள் அவர்களுக்கும் இல்லை. ஒன்று அந்த செட்டேன் லெவலில் ரீச் ஆனவங்க முக்தியை அடைந்தவர்கள் இங்கேயே சிவஞானத்தை பெற்றவர்கள் ஜீவன் முத்தர்கள் அவர்களுக்கு இந்த நூல் கிடையாது. சுத்தமாக அதை பற்றின சிந்தனையே இல்லாதவர்கள் அவர்களுக்கும் இந்த நூல் கிடையாது. இவருக்கு அன்றின்றார்கள். இப்போ யாருக்கு தான் கதிப்பால் செல்ல ஏது நெறி அப்படின்னு ஆசைப்பட்டு உட்காந்துருக்கா பாருங்க. கதிப்பால் செல்ல ஏது நெறி எனும் அவர்களுக்கு அறிய யார் யாரும் நம்ம தான் வை நாயகர்கள்னு பேர். சிவபெருமானுடைய திருவடியை அடைவதற்கு எதுங்க வழி, எதுங்க வழி? அங்கே கிளாஸ் நடக்குதா, இங்கே உழவாரம் நடக்குதா, அங்கே திருவாசம் முற்றுவதம் நடக்குதா, அங்கே திருவிழா நடக்குதா, அங்கே சாமிக்கு வழிபாடு நடக்குதா, அடியார் திருவம்பதம் நடக்குதா, மாகேஸ்வர பூஜை நடக்குதா, அங்கே போனால் நமக்கு எதுவும் நல்லது கிடைக்குமான்னு அதை ஏற்று அதை போகிறதுக்கு யோசித்து கொண்டே எது வழி எது வழின்னு அலையிறாங்க பாருங்கள். அந்த அடியார் பெருமக்களுக்காக அவர்களுக்கு பேர் வைநாயகர்கள். வைநாயகர் வைநாயகர்னால் வினயம் செய்ய வேண்டியவர்கள். இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது அவங்களுக்கு வழிபாட்டில். பெருமானுடைய திருவடி அடைவதற்கு இன்னும் கொஞ்சம் முயற்சி இருக்குது. அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பது இந்த நூல் அப்படின்னு காட்ட வரார். விளக்கம் புரியுதுங்களா? யாருக்கு இல்லை, கோதம் மிகுத்தவருக்கு கிடையாது. அதே போல் தொகுத்த பேதமைக்கே இல்லையா, தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர் இவருக்கு அன்றி இவங்க ரெண்டு பேர் கிடையாது. கதிப்பால் செல்ல ஏது நெறி, எது கதினா சிவகதி. பெருமானுடைய திருவடி இல்லையா, உலகத்தில் உள்ள எவ்விருக்கும் நாதியன் நம்பெருமான் மேயதன் அணி வள்ளியதேங்கிறது சுந்தரம சுவாமி தேவாரம் இல்லையா. அப்போது அந்த நாதி பெருமானுடைய திருவடி தான் நாதி நமக்கு எல்லாம். அந்த கதியை சென்று அடைவதற்கு யாருக்கெல்லாம் தாக்கம் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தாகம் இருக்கிறதோ, தேடல் இருக்கிறதோ, அவர்களுக்காக அருள் செய்யப்பட்டது. அவருக்கு அறிய முன்னால் இறைவன் அருள் நந்தி தனக்கு எம்ப நந்தி கோதில் சனத்குமாரர் சனத்குமாரர் கூற கூலயத்தில் அவ்வழிய குருநாதன் கொண்டு இதகளை எமக்களித்த ஞான நூலை தேர்ந்தெடுப்பன் சிவஞான சக்தி என்றேன்னு விளக்கம். வரபக்கத்தில் வரக்கூடிய பயத்தில் நிறைவு பாடுறது. இறைவனையும் இறைவனால் இயம்பு நூலும் ஈண்டு அளவும் பொருள் ஏவும் வேண்டும் செய்தி முறைமைகளும் பெத்தமொழு முத்தியெல்லாம் மூதலகில் எமக்கு என்ற முயற்சியாலே சிறையளவும் புனல் நிலவி தோன்றும் பேய்த்தேர் செய்கை போல் உண்டாய பொய்கள் மார்க்க துறைவளவும் கடாவிடையால் சொல்லில் போக்கி துகள் தீர இந்நூலில் சொல்லகிருப்பாம் அப்படிங்கிறார். இப்போ இந்த நூலில் என்ன சொல்கிறாருங்கிறத சொல்கிறார். முதல்ல நூலுடைய பெயர் கீழ்ப்பாடலில் நூலுடைய பெயர் சொன்னார். நூல் யாராருக்கெல்லாம் மல்லி செய்யப்பட்டதுன்னு சொன்னார். அடுத்தபடியாக இந்த நூலில் என்னென்ன கருத்தெல்லாம் சொல்லியிருக்கிறோம், எந்தெந்த விஷயங்கள்லாம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இதில் என்னுடைய முயற்சி என்ன அப்படிங்கிறத சொல்ல குருநாதர் சொன்னார். குருநாதர் சொன்னது அப்படியே எழுதிக்கிறதுக்கு போல இவர் இருக்குது, கொஞ்சம் விரித்து சொல்கிறார் தானே. குருநாதர் சொன்னது அப்படியே மாற்றி சொல்லலை அவர், அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் விரித்து சொல்கிறார். அதனால தான் அதை வழிநூல்னு சொல்லணும். சில கருத்துக்களை புதுசாக அவர் சொல்லாதையும் சேர்த்து சொன்னால் தான் புனை நூல் ஆகிடுது. சிவபிரகாசம் இந்த இடத்துல இது வழிநூல்ங்கிறதுனால விரித்து தான் சொல்கிறாரு. அதை விரித்து சொல்வதற்கும் ஒரு தன்முயற்சி வேணும் தானே செய்யணும் இல்லையா. அந்த தன்முயற்சியை சொல்கிறாருங்க பாருங்க. முதல்ல இறைவனையும் இறைவனால் இயம்பும் நூலும் ஈண்டு அளவும் பொருள் இயல்பும் அப்படிங்க இயல்பு முறைக்கும் அப்புறம் வேண்டும் செய்தி முறைமைகளும் இதெல்லாம் தனித்தனியாக இருக்குங்க பாருங்க.
மூதுலகில் எமக்கு என்ற முயற்சியாலே அப்படி வரைக்கும் வச்சுங்க, அம்மா போட்டுங்க. என்னென்ன சொல்றாரு அப்படிங்கிறது இந்த நூல் என்ன பேசப்படுது, முதல்ல இறைவனையும் அப்புறம் என்ன அர்த்தம், என்ன பேசப்படுகிறது, பதி இயல்பு. வெரி குட், பதி இயல்பு பேசப்படுகிறது அர்த்தம் இல்லையே. பதி இயல்பு முதல்ல இந்த நூலில் பேசப்பட்டிருக்கு. இறைவனால் இயம்பு நூலும் ஆகமத்தை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஆகமத்தினுடைய தன்மை என்ன, ஆகமத்தினுடைய செயல்கள் என்ன சொல்லும், ஈண்டு அளவும் அப்படின்னா அளவு, அளவை பிரமாணம் பார்க்க வர முதல்ல பிரமாண இயல் அளவையல் இல்லையா, காண்டல் அளவை கருதல் அளவை ஒரே அளவை அளவைகளை பற்றி பேசப்பட்டது. அடுத்து பொருள் இயல்பு, பதிப்பசு பாசம் என்று சொல்லக்கூடிய பொருள்களுடைய இயல்பு, பொருள் இயல்பும். அப்புறம் வேண்டும் செய்தி, இன்னும் வேற என்னென்ன வேணுமோ அந்த செய்திகள்லாம் அதுக்கு துணை காரணமாக பதிப்பசு பாசம்னு தானே முடிஞ்சிருமா என்ன, அதுக்கு என்னென்னலாம் உதாரணம் காட்டணும், ஊமை காட்டணும், உதாரணம் காட்டணும், அதெல்லாம் சொன்னால் தானே புரியும். அந்த வேண்டும் செய்தி முறைமைகள்னா முறை, என்ன முறைப்படி வாழணும் இல்லையா, அதுதான் பயணியல் நிறைவில் இல்லையா. சாதனவியல் பயணியல், சாதனவியல்னால் எப்படி நம்ம முறையோடு பெருமானை வழிபாடு செய்யணுங்கிற சொன்னால் தானே தெரியும். பெருமானை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாச்சு, பெருமான் பேரறி பெரிய பேரர் ஆற்றல் உடையவன், பெருங்கருணை உடையவன், அவர் எப்படி அடைவது, அதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா, அந்த முறையை சொல்லித்தானே ஆகும், அது சாதனவியல். அப்புறம் பெத்தமோடு முத்தி, முத்து பெத்த நிலை கேவல நிலைன்னு சொன்னோம் இல்லையா, அது அந்த நிலை பேசப்பட்டிருக்கு. முத்தி, முத்தி நிலை பேசப்பட்டிருக்கு. பயணியல் பெத்தமுடு முத்தி எல்லாம் மூதுலகில் எமக்கு இயன்ற முயற்சியாலே இல்லை, மூதுலகில் எமக்கின்ற இயற்சி முயற்சியினாலே, முயற்சியாலேன்னா முதல்ல எமக்கு இயன்ற முயற்சினா என்னால், இப்போ தான் அவருடைய முயற்சி சொன்னோம் இல்லையா, புராதர் சொன்னார் அது அப்படியே அவர் எழுதி வைக்கிறதுக்கு ஒரு தேவையில்லை, கொஞ்சம் விரித்து சொல்கிறார் இல்லையா, அது இவருடைய முயற்சி. என்ன முயற்சி, அந்த முயற்சி கூட தானாக வர்றது இல்லை, திருவருளாலே வருகிறது, அப்படிதான் சொல்லணும் இல்லையா. மூதுலகில்னா பழைய உலகம், எமக்கின்ற முயற்சியாலே, அதை வச்சுக்கோங்க. இது வரைக்கும் என்ன சொல்கிறாரு, சுபக்கத்தை சொல்லிட்டார், இதெல்லாம் சுபக்க செய்தி நம்ம பார்த்ததெல்லாம் பரபக்க செய்தி இருக்குது தானே, இதில் பரபக்கத்தை அடுத்து சொல்கிற பாருங்க. சிறையுலாவும் புனல் நிலவி தோன்றும் பெய்தேர் செய்கை போல் உண்டாய பொய்கொள் மார்க்க துறைபலமும் கடாவிடையால் சொல்லில் போக்கி, பல துறைகளையும் சொல்லியிருக்காருங்கிறார். மார்க்கம்னா வழி, பொய்கொள் மார்க்கங்கிறார் மூணாவது வரி பாருங்க. பொய்கள் மார்க்கம்னா நடத்தும் போ மற்றைய வழிகள், மற்றைய நெறிகள் அதையும் சொல்கிறாங்கிறார். அது மட்டுமா, பரபக்கம்னு ஒன்று இருக்கதான செய்தணும் இல்லை, மேலே சொன்னதெல்லாம் சுபக்கம். இப்போ சுபக்கத்தோட பாயிரம் இங்கே பார்க்காம போனால் அது எப்படி நம்ம தெரியும், என்ன சொல்லியிருக்கா சுபக்கத்தில், என்ன சொல்லியிருக்கா இங்கே சொல்லியிருக்கார் இல்லையா. அப்போ பாருங்க, சிறையுளவும் புனல்னா, புனல்னா தண்ணீர், சிறைனா அடப்பட்டிருக்கக்கூடிய தண்ணீர் இல்லையா, இந்த கழுங்கு ஷட்டர்ஸ்ல இருக்கு இல்லையா, அணையில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர். சிறையுளவும் புனல் நிலவி தோன்றும் பேய்த்தோர், எங்கேயோ ஆற்றுல தண்ணீர் போது போல ரோட்டில் மத்தியானம் போனாலும் தெரியும், அதுக்கு பேர் காணல் நீர், அதுக்கு பேர் தான் பெய்தேர். பெய்தேர், பெய்தேர், பெய்தேர்னா காணல் நீர் அர்த்தம் இல்லையா. அது ஞான சம்பந்த பெருமானாக காட்டுகிறாரு, சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியார் சமன் கொண்டர் மடங்கொண்ட விரும்பியாராய் மயங்கி ஓர் பெய்தோர் பின் குடங்கொண்டு நீருக்கு செல்வார் போதுமின் குஞ்சரத்தின் படம் கொண்ட போர்வையினால் பருப்பதம் சேர்மினர், பருப்புதம் பருவதமேங்கிறார். அவங்க எப்படி இருக்கிறாங்களா, இந்த சாக்கியர்களும் சொன்னார்களும் பேய்த்தேர்னா காணல் நீருக்கு தண்ணி பிடிக்க போகிறவங்க மாதிரி இருக்காங்களா, அவங்கள பார்க்க காணல் நீர் தூரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது, அங்கே ஒரு குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி பிடிச்சி வராங்க அப்படின்ட்டு போகிறவங்க இல்லை, அவங்கள போல இருக்குன்னு காமிக்க கேட்க ஞான சம்பந்த. முதலாம் திரு 118வது பதிகம் 10வது பாடல் அது, அதில் இருக்குது சடங்கொண்ட சாத்திரத்தார், சடம் சடப்பொருளா, இந்த சாத்திரமே சடம் அதான், பட்டைத்தோர் அலை படிமம் கொண்டாலும் முட்டை கட்டுரை நாராது. சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன் குண்டர் மடங்கொண்ட விரும்பியராய், மடமையே விரும்புவர்கள் அவர்கள், மடங்கொண்ட விரும்பியரா விரும்பியதோர் பேய்த்தேர், பேய்த்தேர் மயங்கி ஓர் பேய்த்தேர்கிறார். மயக் அது பேய்த்தேரையே என்ன நினைக்கிறாங்க, பொய்யில்லாத பொருள், பொய்யான ஒரு பொருளே அவங்க உண்மை நம்புறாங்க இல்லையா, அவரோட சாஸ்திரத்தை போய் பேய்த்தேர் காணல் நீர்கிறார் இல்லையா. மயங்கி ஓர் பேய்த்தேர் பின் குடங்கொண்டு நீருக்கு செல்வார், குடத்தை எடுத்துக்கொண்டு நீருக்கு போகிறவங்க போல இருக்கிறாங்க, போதும் நீங்களாம் போயிடுங்க, இங்கே இருக்காதிங்க போயிடுங்க கிடையாது, உனக்குலாம் இங்கே புரியாது கிளம்பிடு என்க, போதும் படங்கொண்ட குஞ்சரத்தின் படங்கொண்ட, படம்னா தோல், இந்த இடத்துல உரிச்சு போத்தோம் படத்தை அப்படியே தோல் இல்லைங்களா. பாட்டு 10வது பாட்டு 118வது பதிகம் முதலாம் திரு 10வது பாடல் இருக்குது, திரு பருப்பதம் தேவாரம் 118வது பதிகம் 10வது பாடல் ஞானசம்பந்தர் தேவாரம் திரு பருப்பதம். பருப்பதம்னா பருப்பதம்னா சீசைலம், சீசைலம் தேவாரத்தில் சொல்றது
குடங்கொண்டு நீர்க்கு செல்வார் போதுமின் குஞ்சரத்தின் படம் கொண்ட போர்வையினான் பருப்பதம் பரவுதுமே. இதில் பேய்த்தேருங்கிற சொல்லாட்சி இருக்குது. அதே போல் திருவாசகத்தில் ஒரு பாடல் இல்லை, பூத்தாறு பொய்கை குணல்லுதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கூறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடிகள் கூடும் வண்ணம் தொல்நோக்கம் அப்படிங்கிறது திரு தோநோக்கம் தேவார் திருவாசகம். அதில் முனியாசம்பரன் சொல்கிறாரு, பூத்தாறும் பொய்கை புனல் இதுவே என கருது. நல்லா பூ பூத்திருக்குது, நல்ல குளிர்மையான பொய் இல்லையா. அதனால் தென்றல் வீசக்கூடிய மாசில் வினையும் மாலை மதியம் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வந்தரை பொய்கையும் அப்படிங்கிறார் இல்லையா, போன்ற அப்படி ஒரு பொய்கைன்னு நினச்சிக்கிறாங்க. எதை பேய்த்தேரை பூத்தாறும் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்கூறும் தண்ணியம் உள்ள போகிறான் அதே குடங்கொண்டு நீர் கொள்வா அதே கருத்து நிற்கிறது முகக்கு இந்த தண்ணியை முகன்று தண்ணி முள்ள போகிறவன் மாதிரி முகக்கூறும் பேதை குணம் ஆகாமே இந்த மாதிரியான சடம் கொண்ட சாத்திரங்களை சேராமல் தீர்த்தாய தீர்த்தம் உண்மையான தீர்த்தம் மெய்த்தீர்த்தம் அது புனல் அது வந்து பொய் தண்ணினா அப்போ மெய்த்தண்ணியை சொல்லணும்ல தீர்த்தம் இல்லையா. சென்றாள தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்பர் அப்பர் சுவாமி திருவாலங்காட தீர்த்தாண்டகத்தில் இப்போ தீர்த்தாய திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் குத்தா உன் திருவடி திருவடிகள் கூடும் வண்ணம் தோணும். இப்போ திருவடியை நான் சென்று அடைய வேண்டும் அதுக்கு தோணோக்கம் பாடுகிறேன்னு அர்த்தம். அப்போ அந்த பேய்த்தேர் பேய்த்தேர் செய்கை போல் உண்டாய பொய்கொள் மார்க்கம் அப்படி காணல் நீர் போல இருப்பதாகிய பொய்கொள்ளான மார்க்கங்கள் மற்றைய பரச்சமயங்கள் மார்க்க துறைபளவும் கடாவிடையால் கடாவுதல்னா கேட்கல்னு அர்த்தம் கேட்கறது கடாவுது கடாவுறதுன்னா கேட்கறதுன்னு அர்த்தம். கிராமத்தில் சொல்லாச்சு உண்டு ரொம்ப திட்டுறாங்க ஒருத்தவங்களை பயங்கரமாக திட்டுறாங்க அப்படின்னா கடாவுனான்னு சொல்லுவாங்க. இப்போ தான் கடாவுன கேள்விப்படுகிற வார்த்தையை இப்போ அது வந்து அசிங்கமான வார்த்தையை சொல்லி திட்டினாக்க அதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க என்ன அப்படி கடாவுறேன்னு கேட்பாங்க. கடாவுதல்னா கேட்கறதுன்னு அர்த்தம். கடாவு விடையால்னா அவங்களை கேள்வி கேட்டு அவர்களுக்கு மறுதலை விடையும் கொடுத்தார் இல்லையா. அந்த கடாவிடையால் சொல்லில் போக்கி போக்கி அவர்களை எல்லாம் விரட்டி விட்டுட்டு துகள் தீர இருந்த குற்றம் தீர துகள்லாம் நல்ல குற்றம் ஆனால் மலமாகிய குற்றம் தீர இந்நூலில் சொல்லகிருப்போம். இந்நூலில் சொல்கிறது எது மேலே சொன்னதாக இறைவனாயும் இறைவனால் இயம்பு நூலும் ஈண்டளவும் பொருள் இயல்பும் வேண்டும் செய்தி முறைமைகளும் பெத்தமோடு முத்தி எல்லாம் முதலையில் ஆமாம் எமைக்கின்ற முயற்சியாலே துகள் தீர இந்நூலில் சொல்லகிருப்போம். ஆணவம் தீர்வதற்காக மேலாம் சொன்னார். இடையில் இந்த பரசமயத்தாரையெல்லாம் கேள்வி கேட்டு பேய்த்தேர் போன்ற காணநேர் போன்ற அவர்களை நூல்களை எல்லாம் கேள்வி கேட்டு மறுத்து அவர்களை விரட்டி விட்டுட்டு நமக்கு சைவ சமய உண்மைகளை போதிக்கிறார் இந்த நூலில் என்று இந்த பாயிர பாடலில் எடுத்து சேர்க்கிறார். பரபக்க பாயிரம் நிறைவாகிறது. விளங்க முடிஞ்சுதா? இதை சந்தேகம் இருக்கா? இப்போ சுபக்கத்துக்குள்ளே நுழையிறோம். இதுக்கப்புறம் அவங்களுக்கு இது வந்துடும், உலகாயுதன் மதம்னு வந்துடும் நூலில் இல்லையா. பரபக்கம் நமக்கு வாய்ப்பு இருந்தால் பரபக்கம் அப்புறம் பாவம் டைம் இருந்தது நாக்கு சுபக்கம் முடிச்சுட்டு நமக்கு வந்து மற்ற நூல்கள்லாம் இருக்குது அதெல்லாம் பாடம் முடிச்சுட்டோன்னா பரபக்கம் சொல்லித்தராமல்